சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையை வைக்கிற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பட்டியலை பெறுவோம். அந்த பட்டியலை பெற்று யார் யாருடைய பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை அரசு பணமாக மாற்றுவோம் என்றது. ஆனால் அது ஆட்சிக்கு வரவில்லை. இன்று வரை அதற்கான முயற்சி பெரிய அளவுக்கு நடக்கவே இல்லையே. மன்மோகன் சிங் சொல்கிறார், நானும் சொல்லி இருக்கிறேன் என்கிறார், 360,000 கோடி எவனுடைய பணம்? தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல்வாதிகள் உட்பட இந்த 360,000 கோடி ரூபாய் அங்கே குவிந்து கிடக்கிறது. இவர்கள் தான் உங்களுடைய தலைவர்கள், ஏழைக்கும் பாழைக்கும் உள்ள தலைவர்கள். யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள். எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், உங்களுக்கு கொஞ்சம் கூட பார்வையே கிடையாதா? சமூக பிரஜையே கிடையாது. உங்கள் கண்ணெதிரில் காலால் நடந்து போகிறான், சாதாரண தேநீர் கடையில் நின்று சிங்கிள் டீ குடிக்கிறான், ஒரு கிழிந்த உடை உடுத்திக் கொண்டிருக்கிறான், நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள். அவன் பிறகு அரசியலுக்குள் வருகிறார், உடனே ஏதோ ஒன்று ஒரு கார்பரேஷனில் இருந்து எம்எல்ஏவிலிருந்து எம்பி வரை எப்படியோ நிற்கிறான். ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள் அவன் பல பலக்கும் பங்களாவிலே இருக்கிறான், விதம் விதமான காரில் போகிறான், நீங்களும் குச்சி ஐஸ் சாப்பிட்டுக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது வரும் உங்களுக்கு கோபம் என்று கேட்கிறேன். நீங்கள் பகத்சிங்கை போல துப்பாக்கி தூக்க வேண்டாம். இது போன்ற மலினமான அரசியல் பேர் வழிகளை புறக்கணிக்கவாவது முதலில் நீங்கள் புறப்பட வேண்டாமா? புறக்கணிப்பது நல்லவனுக்கு மட்டும்தானடா வாக்களிப்போம். எங்களுக்கு கட்சி கிடையாது, எங்களுக்கு தலைவன் கிடையாது. எங்கள் கண் முன்னாலே நிற்கக்கூடிய வேட்பாளன் யார், இவன் இதில் யார் சத்தியமானவன், எவன் ஒழுக்கமானவன், எவன் நேர்மையானவன், அவனுக்குத்தான் வாக்களிப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் திருமங்கலம் மாடல் திரும்ப திரும்ப வருமா? சுதந்திர நாளில் நான் பேசுகிறேன், இதை பேசாமல் போனால் சுதந்திரம் பற்றி நான் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? எதற்கு சுதந்திரம்? ஜனநாயகம் பெறுவதற்குத்தானே. ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு காற்று எங்கே இருக்கிறது? தேர்தல் களத்தில் தானே இருக்கிறது. அந்த தேர்தல் களம் நச்சுப்பட்டு போய்விட்டதே, ஜனநாயகத்தின் நுரையீரல் கெட்டுவிட்டதே. ஒரு மனிதன் சொல்கிறான் நண்பர்களே, காதால் கேட்டேன் நான், ஒரு மனிதன் சொல்கிறான், இப்பொழுது கோவையில் நேற்று இருந்து 2 நாட்கள் அங்கே தான் இருக்கிறேன், தொண்டாமுத்தூரில் இருக்கிற ஒரு மனிதன் ரொம்ப வருந்தி சொல்கிறான், எங்கள் வீட்டில் 4 ஓட்டுக்கு ஆளுக்கு 2,000 வீதம் 8,000 வந்திருக்கும், அவர்கள் நிற்காததுனால 200 ரூபாய் கொடுக்கிறான் சார். அவன் கவலை 200 ரூபாய் கொடுக்கிறான், 4 பேருக்கு 800 ரூபாய் தான் கொடுத்தான், 8,000 ரூபாய் கொடுக்க இவனை சுட வேண்டாமா? இவனை சுட வேண்டாமா நான் கேட்கிறேன். அடப்பாவி, எந்த காந்தி உனக்கு வாங்கி கொடுத்தான்? எந்த பகத்சிங் உனக்காக தூக்கு மேடையில் தொங்கினான்? எந்த வாவுசி சிறை தண்டனையில் செக்கிழுத்தான், கல்லுடைத்தான், சொல்லனா துயரங்களை அனுபவித்தான்? எந்த சுப்பிரமணிய சிவம் தன்னுடைய எஃகு போன்ற உடலையும் உருக்கு போன்ற நரம்புகளையும் அந்த சேலம் சிறையில் சீரழித்த பிறகு முடங்கி போன அழுகி போன கால்களாலேயே நடந்து நடந்து பிச்சைக்காரனை போல பாரதியின் பாடலை பாடி 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 இந்த தேசத்தின் சுதந்திர தாகத்தை வளர்த்தானே? பாப்பாரப்பட்டியில் போய் பாருங்கள், பிச்சைக்காரனை வாழ்ந்து செத்தவன் அவனுக்கும் ஒரு சமாதி இருக்கிறது, மற்ற இடங்களிலும் சமாதிகள் இருக்கின்றன, அந்த சமாதியை போய் பாருங்கள். மனைவியை திருமணம் செய்து கொண்டவன் மனைவியோடு வாழவில்லை சிவம். நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது மாப்போசி வந்து என் பள்ளிக்கூடத்தில் பேசினார், நல்ல பேச்சுக்களை நான் கேட்டேன், நல்லவற்றை படித்தேன், அந்த பாதிப்பு தான் என்னை இப்படி சமூகம் சார்ந்தவனாக இயங்க செய்திருக்கிறது. மாப்போசி சொன்னார், எப்படி பேசுவான் சிவம், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார். அப்படி பேசியவன்
அவனுடைய குரலையும் அவனுடைய உடலையும் சேர்த்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக சேலம் சிறையிலே அவனை அடைத்து ஆட்டு மயிரை கத்தரித்து அதை சுண்ணாம்பு நீரிலே நனைத்து சுண்ணாம்பு நீரில் நனைத்ததை எடுத்து அடித்து அதற்கு பிறகு காய வைக்கிற வேலையை அவனுக்கு கொடுத்தார்கள். இந்த தேசத்திற்கு பாடுபட்டவன் அந்த சுண்ணாம்பு நீரில் ஆட்டு ரோமத்தை போட்டு நனைத்து பிறகு அதை எடுத்து அதை ஒரு மரக்கட்டையாலே தட்டி பிறகு காய வைக்கிற சூழலில் தொடர்ந்து ஈடுபட்டதனால் அவன் உடல் நலம் குன்றி தொழுநோயாளி ஆனான். அவன் மனைவியை சின்னஞ்சிறு வயதில் மணந்தவன் விட்டுவிட்டு வந்து விடுகிறான். நண்பர்களே, அந்த மனைவி சாகப் போகிற கடைசி இரண்டு ஆண்டுகள் தான் அவனோடு சேர்ந்து வாழ்ந்தாள். அவ்வளவு வறுமையில் வாழ்ந்தாள். திருவல்லிக்கேணி பகுதியில் சென்னையில் ஒரு ஒட்டு வீட்டில் எழுதுவதற்கு, நண்பர்களே, அவன் படைப்புகளை எழுதுவதற்கு கூட விளக்கில் எண்ணெய் போடுவதற்கு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறான் சிவம். அந்த சிவத்தை கேட்டார், உன் மனைவி அங்கே அழுது கொண்டிருக்கிறாள், அவளை விட்டுவிட்டு வந்து அவள் ஒரு ஒரு சிறையாக தேடி தேடி வருவாள் இவனை. சிவம் எந்தெந்த சிறையில் இருக்கிறானோ அங்கெல்லாம் தேடி வருவாள். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு உங்களோடு கூடி வாழ விரும்புகிறேன் என்பாள். சிவம் அவளை ஏற்கவில்லை. நண்பர்கள் கேட்டார்கள், ஏன் உன் மனைவியின் கண்ணீரை துடைக்க நீ மறுக்கிறாய்? சிவம் சொன்னான், நான் இப்பொழுதும் நினைக்கிறேன், போகம் செய்தால் தேகம் கெடும், போகம் செய்தால் தேகம் கெடும், சுதந்திரத்தை பார்த்து விட்டுத்தானடா சாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாளில் சுதந்திரத்தை பெற்றுவிட முடியாது, இதற்கு நீள பல ஆண்டுகள் ஆகும், அதுவரை நான் உயிர் வாழ வேண்டும், அதற்கு இந்த உடம்பை பேண வேண்டும், அதனால் தான் என் மனைவியை நான் மறுதலிக்கிறேன், என் மனைவியோடு சேர்ந்து வாழுகிற பொழுது அந்த படுக்கையை நான் பகிர்ந்து கொள்ளாமல் புறக்கணிக்க முடியுமா? அதனால் ஒட்டுமொத்தமாக அவளை புறக்கணித்து விட்டு இந்த தேசத்திற்காக உடம்பை பாதுகாக்கிறேன் என்றான். அந்த உடம்பு சிதைந்தது, குற்றரோகியான. அதற்கு பிறகு கூட அவன் சேலத்திற்கும் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் ஈரோடுக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் ரயில் பெட்டியில் போய் 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 தன்னுடைய தேசப்பணியை நடத்தினான். வெள்ளைக்காரன் பார்த்தான், இவனுடைய உடலை சிதைத்தோம், இவனுடைய குரலை சிதைத்தோம், ஆனால் இவன் தேசப்பற்றை சிதைக்க முடியவில்லையே, என்ன செய்வது என்று யோசித்தான். அவனுக்காகத்தான் சட்டம் போட்டான், தொழுநோயாளிகள் ரயில் பெட்டிகளில் பயணம் செய்யக்கூடாது. தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் திருவாரூர் செல்வதற்காக ரயில் பெட்டியில் சுப்பிரமணிய சிவம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவன் தொழுநோயாளி என்று சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் உள்ளே நுழைந்து தர தர தரவென்று இழுத்து ரயில்வே பிளாட்பாரத்தில் தூக்கி வீசி எறிந்தார்கள். அதற்கு பிறகும் சிவம் சலிக்கவில்லை. மாட்டு வண்டியிலே போய் மக்களை சந்தித்தான். மாட்டு வண்டி செல்லாத ஒற்றையடி பாதைகளில் அழுகி போன கால்களாலேயே நடந்தான். இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்திடிவுற்றாலும், விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாடி 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 பாரதியின் பாடல்கள் மூலம் தேசப்பற்றை ஊட்டி பிச்சைக்காரனைப் போலவே செத்தானே. எதற்கு வாங்கி கொடுத்தான் சுதந்திரம்? 500 ரூபாய் நோட்டுக்கும் 500 மில்லி சாராயத்துக்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் உன்னுடைய வாக்குகளை விற்பதற்காகவா?